நான் உங்கள் ஜெஸ்ஸி வான்சிலின். இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிற சீக்ரெட் என்னென்னா, ஹோம்மேட் ஹேர் சீரம். இது நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, எனக்கு ஒரு நல்ல சீரம் சொல்லுங்கன்ட்டு. இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சே காட்ட போகிறேன், வீட்லேயே நம்ம சீரம் ரெடி பண்ணலாம். வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிப்புக்கு என்னெல்லாம் வேணும் நான் சொல்லிடுறேன். பிளெயின் வாட்டர் எடுத்துக்கோங்க, நல்ல தண்ணி எடுத்துக்கோங்க, குடிக்கிற தண்ணியாக பார்த்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல். உங்ககிட்ட ஒயிட் ஆலோவேரா ஜெல் இருந்தால் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பிளான்ட் இருந்தாலும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் நான் எடுத்திருக்கேன். என்கிட்ட ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் இல்லை அப்படின்னிங்கன்னா, நீங்கள் விட்டமின் இ கேப்சூல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இதை எப்படி செய்யணும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஒரு ஃபுல் கிளாஸ் வாட்டர் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆலோவேரா ஒரு ஸ்பூன் நிறைய போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில். இந்த ஆயில் வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா மால்ஸில் கிடைக்கும். இதை வந்து நான் ஒரு 5 drops நான் ஊற்றிக்கிறேன். ஒரு 5 drops நான் போட்டுக்கிறேன். 1, 2, 3, 4, 5. இப்போது இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதோட யூசேஜ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆலோவேரா வந்து ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளோட ஸ்கேல்பில் இருக்க டெட் செல்ஸ் அதை ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஸ்கேல்பில் டேண்ட்ரஃப் வராமல் பார்த்துக்கோ. ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கிளாஸியாக ஷைனியாக வச்சுக்கோ. ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர் வந்து கெடாமல் பார்த்துக்கோ. நம்பர் 2, ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் என்னெல்லாம் பண்ணோன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளுக்கு தலை வலிக்காது, நம்ம ஸ்ட்ரெஸ் எல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோ. செகண்ட் பார்த்தீங்கன்னா, ஹேர் வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோத் பண்ணி கொடுக்கும். நம்ம ஸ்கேல்பை ஹெல்த்தியாக வச்சுக்கோ. டேண்ட்ராஃப் வரவே வராது. அது மட்டும் இல்லாமல் இந்த இது வந்து நம்ம வாட்டரில் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுனால இதோட லைஃப் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் லாங் பண்ணி கொடுக்கும். இதே நீங்கள் சாதாரணமாக நீங்கள் சீரம் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா, ஒரு வாரம் கூட அது இருக்காது, உடனே கெட்டு போயிடும். இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் 1 மாதம் 2 மாதம் வச்சாலும் அது கெடவே கெடாது, ரொம்ப நல்லா இருக்கும். அதனால நான் ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போது நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் நான் இதை ஊற்றி வச்சுக்கிறேன். இதை நம்ம மூடிக்கலாம். மூடிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா இப்படி ஷேக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆலோவேரா வந்து வாட்டரில் வந்து கரையாது, அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக கரையாது. அதனால் நான் நல்லா அப்படி குளிக்கிறேன். இப்போது நல்லா கரைஞ்சிருக்கும். இப்போது நான் இதை எப்படி யூஸ் பண்ணணும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தலை குளிச்சுட்டு வந்தோடனே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இந்த சீரம் நல்லா இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லாயிருக்கேன் ஹேரு. ஸோ கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணுங்கள், நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி, நம்ம ஹேருக்கு எதுவுமே ஆகாது. ஆர்டிஃபிஷியல் சீரம் போட்டு உங்கள் ஹேரை ஸ்பாயில் பண்ணாதீங்க. இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்னுடைய வீடியோ பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிவிடுங்க. பார்த்துட்ருக்கும் போது எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். இன்னும் ஒரு சூப்பரான பியூட்டி சீக்ரெட்டில் உங்களை நான் பார்க்குறேன். அண்ட் பாய் ஃப்ரம் ஜெஸ்ஸி, லவ் யூ கைஸ், டேக் கேர், பை பை.